உண்மையாகவே ஒரு நட்சத்திரம் நம்ம தமிழ் சினிமா வானிலிருந்து மறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்திலேயே அவங்களுக்காக ஓடின படங்கள் உண்டு, அவங்க ஒரு சாங்குக்காகவே ஓடின படங்கள்லாம் உண்டு. நான் வந்து என்னுடைய சங்கத்தினுடைய ஒரு ரொம்ப சங்கத்து மேலே பெரிய மரியாதையும் அவங்க, ஏன்னா அவங்க இந்த கடைசி காலகட்டத்தில் நாங்கள் நடத்தின இந்த நட்சத்திர சன் டிவிக்காக நடத்தின இந்த நட்சத்திர கிரிக்கெட் விழா சம்மந்தமாக வந்து எங்கள் எல்லாரையும் விட அவங்க ரொம்ப பேரார்வமாக கலந்துக்கிட்டாங்க. அவங்க காலகட்டத்திய நட்சத்திரங்களோட பேசி கொண்டு வந்து எங்களுடைய ரொம்ப பொறுமையாக உட்காந்து மனோபலா நடத்தின அந்த டிவி ஷோலாம் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்காங்கன்னு. ஆனால் அவங்க யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் அவங்க எப்படி அவங்க அழகுக்கு அவங்களுடைய அந்த அழகு குறையாமல், அழகுன்றது வந்து உடல் அழகு கிடையாது, அந்த உள்ள அழகு குறையாமல் யார்கிட்டையும் அவங்க வந்து அந்த ஒரு பரிதாபத்தை எதிர்பார்க்காமல் யார்கிட்டையும் சொல்லாமல் அதே சிரித்த முகத்தோடு எங்களோட கடைசி கட்டம் வரைக்கும் இருந்தாங்க. உண்மையாகவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. என்ன அவங்களோட பழகினது மூலமாக அவங்களுடைய மனோதைரியமும் அவங்களுடைய மனபலமும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சதமிகிதாக கொஞ்சமாவது எங்களுக்கு வரணுன்றது தான் என்னுடைய இது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப வருத்தம். தமிழ் திரை உலகில் மீண்டும் ஒரு இழப்பு நேர்ந்திருக்குது, தவிர்க்க முடியாத இழப்பாக இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒரு துக்கச்செய்தி வந்து கொண்டே இருக்கிறது, எங்களுக்கெல்லாம் தாங்க முடியல. ஜோதிமா வந்து எப்படின்னா ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ரொம்ப போற்றப்பட்ட நடிகை, சிறந்த டான்சர், சிறந்த நடிகை. அவ்வளோ பிரமாதமாக நடிப்பாங்க கொடுத்த ரோலை. அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க இல்லாத படமே இல்லாமல் இருந்தது. ஜெய்சங்கரோட மூத்த நடிகர்களோட எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயும் வந்து அவங்க புகழின் உச்சிலேயே இருந்தாங்க. இந்த இழப்புங்கிறது டான்சர், வெறும் டான்சராக மட்டும் பார்க்காம மனித நேயமிக்க ஒரு பெண்மணி அவங்க. எல்லாருக்கூடையும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க. பொண்ணு மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்த ஜோதி மீனாக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுலாம் தெரியல. ஏன்னா நம்மளோட பழகிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவ்வளோ அன்பாக பழகுவாங்க. என்னன்னு நீங்கள்லாம் நினைக்கலாம், என்ன கவர்ச்சி நடிகை இப்படிலாம் இருப்பாங்களா. ஆனால் அவங்கள மாதிரி மனித நேயமிக்க ஒரு பெண்மணியை பார்க்கவே முடியாது. அப்படி இருந்தாங்க, எல்லாரோடையும் பழகினாங்க. சமீபத்தில் நடந்த நடிகர் சங்க விழாக்கள்லாம் கலந்துக்கிட்டு தன்னை ஐக்கியப்படுத்திட்டாங்க. ஆனால் அப்போ கூட தனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கிறத அவங்க சொல்லவே இல்லை. எல்லாரோடையும் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரோஜ தேவிலேருந்து ராஜஸ்ரீலேருந்து எல்லாரும் வந்தபோது கூட அவர் தனக்கு ஒரு உடல்நிலை இப்படி இருக்குங்கிறத சொல்லவே இல்லை. 3 மாதம் முன்னாடி சொன்னாங்க, 3 நிமிஷத்தில் போயிட்டாங்க. இதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை பிரார்த்திப்பேன். நன்றி. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்க இனிமேல் ஃபீல்டில் இருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு என்னமோ ஒரு ஃபீலிங் வருதுங்க. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது
மனசில் வர்ற ஃபஸ்ட்டு விஷயம் கிளாமர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாக இருந்தவங்க அவங்க. இவங்களை பார்த்து அவங்கள மாதிரி, அதாவது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து நான் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லை நான் அவங்கள மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களெல்லாம் பார்த்து தான் நானும் ராதாவெல்லாம் அவங்க டான்ஸ் ஆடுறதில் ஒரு 10% நம்மளால் முடியணுமே அப்படின்னு ஆசை வந்திருக்கும். ஒரு டைமில் கொடி கட்டி வாழ்ந்தவங்க, அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் அவங்க இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-60 அப்புறம் கூட சினிமாவில் நம்ம கலை உலகத்தில் டான்ஸ் ஆடி பேர் வாங்கியிருக்கிற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் ஜோதிலட்சுமி அம்மாவை தான் இருக்கணும். பிகாஸ் சின்ன வயசில் இருக்கிறவங்க டான்ஸ் ஆடி பேர் வாங்குறது அது வேறு விஷயம், பட் இருந்தாலும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு அவங்க சாங்கு வரும்போது தியேட்டரில் விசில் வரணும்னா பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிளாமர் ஸ்டார் போனதில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்டு அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதோ இல்லையோ, அவங்க இருந்த அந்த ஃபீல்டில் நாமளும் இருக்கோமே அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை, அது ஒன்று தான் இனிமேல் நம்மக்கிட்ட இருக்கும். தட்ஸ் இட், வேற எதுவும் சொல்கிறதா இல்லை. ஜோதிலட்சுமி அம்மாவுடைய மரணம் வந்து திரையுலகத்துக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை தரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சின்ன பொண்ணு மாதிரி, ஒரு 16 மாதிரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம், ஒரு டான்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் இப்போ நடந்த கிரிக்கெட்லேயும் சரி அந்த சேனல் ப்ரோக்ராம்லேயும் சரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ டான்ஸு, அவ்வளோ பேச்சு, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் சில நேரம் சோர்வடையும் போது அவங்கள பார்த்து நாங்கள் ஐயோ அவங்களே அப்படி இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூஸ்டர் தான் அவங்க, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக் ஆர்டிஸ்ட்டு. இப்போ கூட 3 முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கும்போது கூட அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிக்க போனதுக்கு பிடிக்கக்கூடாது நானே நடந்து வருவேன், அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவங்கக்கிட்ட, அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த எனர்ஜி எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்தாங்க. ஸோ அவங்க ஆத்மா நல்ல ஆத்மா, அதனால தான் அந்த 10 தான் அவங்க அவசரப்பட்டிருக்காங்க. அந்த 10 அவங்க காலமானது வந்து அந்த நல்ல ஆத்மாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய இல்லை வாழ்க்கை ப்ரமோஷன் தான் சொல்லணும். அந்த ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்த நேரத்தில் பஞ்சு சாருடைய மரணமும் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ அங்கேயும் அங்கே பார்க்க போகிறோம். நன்றி. சீனியர் லிஜெண்ட் ஆர்டிஸ்ட் ஜோதிலட்சுமி மேடம் இன்றைக்கி நைட்டு எர்லி மார்னிங்கு எக்ஸ்பைரி ஆனது சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே பெரிய லாஸு. என்னென்னா 3 என்டி ராமாராவ் சாரு, எம்ஜிஆர் சாரு, அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவோட 3 ஆக்ட் பண்ண ஒரே ஒரு நடிகை அவரு. காலமானது சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸு. அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப லாஸு. ஃபேமிலி இந்த லாஸு பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவன் கேட்டுட்டு, அந்த அம்மா ஆத்மா சாந்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டவன் கேட்டுட்டு தேங்க்யூ. என்னால் நம்பவே முடியல ஜோதி மாட்டுக்கு ஆகும்னு. ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்ட் அவங்க. அவங்க ஒரு 400 பண்ணியிருக்காங்க, 3 ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் பண்ண காலங்கள் இருக்குது. நானும் ரொம்ப ஜூனியர் அவங்களுக்கு, பட் அவங்களோட ஈக்குவலாக அவங்க என் கூட ஈக்குவலாக வந்து இறங்கி பண்ணியிருக்காங்க. பிகினிங் ஸ்டேஜில், நான் வந்த பிகினிங் ஸ்டேஜிலலாம் நிறைய படங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய தெலுங்கு ஷோஸ் எல்லாம் நாங்கள் ஒன்றா போயிருக்கோம். எப்போவுமே என்கிட்ட ரொம்ப அன்பாக, எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப அன்பாக பேசக்கூடியவங்க அவங்க.
இப்போது நடிகர் சங்கம் லெஜண்ட் ஷோவில் கூட நான் அவங்க ஜெய்மாலினி குயிலி எல்லாம் அட்டன் பண்ணோம். அப்போது வந்து ஒரு சாங் பண்ண சொன்னபோது கூட அவங்க வந்து வெக்கப்படாமல் பண்ணலாமா அண்ணும் அப்படின்னாங்க. ரொம்ப போல்டான ஒரு லேடி அவங்க, ரொம்ப போல்டானவங்க. நீ பண்ணு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக பண்ணக்கூடியவங்க, ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஒரு ஒரு கேம் ஷோக்கு போனோம் கூட நானும் அவங்களும், அண்ணு நீ பண்ணுவியா நான் பண்ணலான்னு இருக்கேன், நீ பண்ணுறது தான் நானும் பண்ணுறேன். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுக்கும் கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க கூட இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப அன்பான ஒருத்தவங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நம்ம பேசலைன்னா கூட அவங்க ஃபோன் என்ன அதுவும் ஃபோன் பண்ணல ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ரொம்ப அவங்க இழப்பு வந்து பெரிய இழப்பு எங்களுக்கெல்லாம். எனக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம், பிடிக்கும் அவங்கள. கேன்சருன்றது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போது 2 மந்த்ஸ் முன்னாடி தான் லெஜெண்ட் ஷோ பண்ணோம் சன் டிவியில் நாங்கள் நடிகர் சங்கத்துக்காக. அப்போ கூட அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அதை பற்றிலாம் ஒன்றுமே பேசலை. அவங்க ரொம்ப பிரைட்டாக ரொம்ப இதுவாக இருந்தாங்க. சடன்னாக இது எல்லாம் இன்றைக்கி மார்னிங் இந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கெல்லாம் பெரிய ஷாக்கு, ரொம்ப பெரிய ஷாக்கு. அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்குது, நினச்சி பார்க்கவே முடியலை.